வணக்கம் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பிடிஎஃப்பை நம்ம பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இமெயில் அனுப்பிச்சுடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அதை லாக் பண்ணி வச்சு உங்களுக்கு அதை பாஸ்வேர்ட் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஐடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் ஏற்றணும். அதாவது இங்கே வந்து இந்த மேலே பிடிஎஃப் யூட்டிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூட்டிலிட்டி பிடிஎஃப் யூட்டிலிட்டின்னு ஒரு இது வரும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு பிடிஎஃப் யூட்டிலிட்டி பிடிஎஃப் டூல்ஸ் பிளேட் எல்லாம் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணுமோன்னு சொன்னால் இங்கே ஓப்பன் ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ ஒன்று பர்மிஷன் கேட்கும். அதை அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் லாக் பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபைல் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து பிடிஎஃப் யூட்டிலிட்டி ஐடி தமிழ் டாட் பிடிஎஃப் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது பிடிஎஃப் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆகலைன்ட்டு. இப்போ பாருங்கள் என் ஃபைல்ஸ் நம்ம பிடிஎஃப் யூட்டிலிட்டிக்குள்ளே ஐடி தமிழ் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ட்ரைவ் பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா இது பாஸ்வேர்டால் ப்ரொடெக்ட் ஆகலை, ஒரு பிளாங்க் இமேஜ் தான் அது. இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓனர் பாஸ்வேர்ட் ஃபைல் யூசர் பாஸ்வேர்ட் ரெண்டையும் ஒன்றாவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டை ஐடி தமிழ் அப்படின்னு போட்டு வைக்கிறேன். வியூ பண்ணுவோம். இப்போ என்கிரிப்ட் ஃபைல் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிடிஎஃப் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாக்குடுன்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். அந்த பிடிஎஃப் யூட்டிலிட்டி லாக்குடு. இப்போ இதை கிளிக் பண்ணி அதே ட்ரைவ் பிடிஎஃப்பில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஃபைல் இஸ் ப்ரொடெக்டடுன்னு வருது. இப்போ நம்ம தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்து பார்ப்போம். நான் என் பேரை கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இன்கரெக்டுன்னு வருது. இப்போ நம்ம சரியான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் ஐடி தமிழ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இதே போல் தான் எப்படி ஒரு பிடிஎஃப்பை பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். நம்ம இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். அதுவரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.